வாட்டி நம்ம இந்த ரூம்ல வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப வெளியில போகவே முடியல பாத்தையா வெளியில இருக்கிற லோட்டஸ் கிட்டிய பப்ளு கிட்டிய சொல்லி எப்படியாவது இந்த ரூம் டோர உடைக்க சொல்லு பண்டி ப்ளீஸ் பண்டி என்னது யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குது யார் எங்க கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கீங்க சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காதீங்க நாங்க இதெல்லாம் பயப்பட மாட்டோம் மை காட் பண்டி ஏதோ சிரிப்பு சத்தம் கேக்குது பண்டி உண்மையா சொல்றேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் அப்பவே சொன்னேன் இந்த ரூமுக்குள்ள வரவேண்டானே நீ கேட்டயா நல்லா இந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து மாட்டிவிட்டுட்டே ஏ பப்ளூ லோட்டஸ் நாங்க கூப்பறது காது கேக்குதா இல்லையா ப்ளீஸ் எதாவது ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த ரூம் ஓப்பன் ஓபன் பண்ணிருங்க பா ப்ளீஸ் பா டேய் பப்ளூ அங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்கா கதவு திறக்க போறியா இல்லையாடா டேய் பண்டி நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா கதவு உள்ளதாண்டா லாக் ஆயிருக்கு நீங்க தாண்டா திறக்கணும் மை காட் அவங்கள அலியும் டோர் ஓபன் பண்ண முடியல உள்ள இருந்து பார்த்தா வெளிய லாக் ஆயிருக்க மாதிரி தெரியுது வெளியில இருந்து பார்த்தா உள்ள லாக் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு லோட்டஸ் இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல நீ இங்கே இரு நான் வெளியில போய் ஒரு பெரிய மரம் எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த கதவை உடைச்சாத அவங்க வெளியில வர வைக்கணும் லோட்டஸ் நீ பயப்படாம இரு ஏ பண்டி நான்சி பயப்படாம இருங்க இப்ப கதவை உடைச்சு வெளியில வர வச்சிடறேன் நீங்க என்ன பண்ணினாலும் சரி அங்க வேலை முடியற வரைக்கும் அவங்களால வெளியில வரவே முடியாது டே சிண்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டா அவங்களை எப்படி வெளியில வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் டோர் ஓபன் ஆகலன்னா என்ன இந்த மரத்தை வச்சு இடிக்கிற கண்டிப்பா இது உடஞ்சு விழுகத்தா போகுது மை காட் பப்ளு நீ எவ்வளவு தடவை இடிக்கிற அந்த டோர் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது பப்ளு நான் உன்ன சொல்றேன் கேக்குறியா இதுக்கு மேல நம்மளே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது நான் இப்ப வெளியில போய் உங்க பாட்டி உங்க அம்மா எல்லாரத்தையும் கூட்டிட்டு வர போறேன் பப்ளு ப்ளீஸ் பப்ளு இங்கிருந்து என்னோட அனுமதி இல்லாம யாரும் வெளியில போக முடியாது நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா இப்போ எதுக்கு லோட்டஸ கீழே தள்ளிவிட்டா உன் மனசுல நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க எதுக்கு அவ போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க உள்ள அவங்க நாலு பேரு போயிருக்காங்கல்ல நான் சொல்ற வேலையை செய்யாம அவங்க வெளியில வர முடியாது இது என்னோட கட்டளை இதை யாராவது மீறணும்னு நினைச்சீங்க பப்ளு என்னாச்சு இந்த சிந்துக்கு இந்த சிந்து அப்ப இருந்து இதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா நீ அவகிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்கற உங்களுக்கு பயமா இருந்துச்சுனா நீங்களும் அந்த ரூமுக்குள்ள போய்க்கலாம் ஆனா இந்த வீட்டை விட்டோ அந்த ரூமை விட்டோ யாரும் வெளியில வர முடியாது ஏற்கனவே அவங்க நாலு பேர் மாட்டிட்டு இருக்கிறது பத்தாதா எங்களையும் உள்ள போ சொல்ற நான் அப்படி தாண்ட வெளியில போய் பாட்டிய கூட்டிட்டு வர போறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா ஏய் யாரு தூக்குறது என்ன யாரு தூக்குறது என்ன கீழே விடுங்க சிந்து அண்ணா என்னன்னா நீங்க மேஜிக் எல்லாம் பண்றீங்க

எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு லோட்டஸ் அது நம்ம சிண்டு மாதிரியே இல்லை இப்போ பார்த்தியா சரி நான் போய் கதவை இரு அட கடவுளே இந்த கதவை யாரு பூட்டினது ஏ லோட்டஸ் அந்த கதவை பூட்டின மாதிரி இந்த கதவையே யாரோ பூட்டிட்டாங்கப்பா என்னால் திறக்கவே முடியல இப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே நல்லா மாட்டிக்கிட்டோமா போச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அந்த ரூமுக்குள்ள போய் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் டே பண்டி இந்த ரூம் மட்டும் இல்லடா நம்ம வீட்டோட கதவு கூட லாக் ஆயிக்குச்சு என்ன பண்றதுன்னு தெரியலடா ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க அங்கிருந்து எப்படியாவது வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கடா மை காட் எப்படியாவது வெளியில போய் உங்க பாட்டியை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா இப்ப மெயின் டோர் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பண்டி நம்ம நாலு பேத்தியும் உள்ள வெச்சு லாக் பண்ணிடுச்சு அவங்க நாலு பேத்தியும் வீட்டை விட்டு வெளியில போகாம லாக் பண்ணிடுச்சு வேற வழியே இல்ல இந்த ரூம் கதவை உடைச்சிட்டாத வெளியில போய் தான் ஆகணும் இங்க உட்காந்து எதுக்காக நம்ம அடைச்சிருக்குன்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்க முடியாது பண்டி எல்லாம் தான் வந்துச்சு இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ரூமுக்குள்ள இருக்க மாட்டேன் மை காட் ஏதோ சத்தம் கேட்டு திடீர்னு ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு நான்சி வேற டோரை ஓபன் பண்ணிட்டு போலான்னு சொல்றா

ஐயோ அம்மா என்ன இழுக்காதீங்க வலிக்குது பண்டி காபாத்து பண்டி ப்ளீஸ் பண்டி மை காட் எதுமே கண்ணுக்கு தெரியல பட் நான்சி யாரோ இழுக்குற மாதிரி இருக்கு பண்டி இழுக்காதீங்க இழுக்காதீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை இழுக்காதீங்க நான்சி நாங்க கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா நான்சி தயவு செஞ்சு எந்திரிச்சு பாரு நான்சி பயப்படுத்தாத நான்சி நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க ஓமை காட் பண்டி சேர் மட்டும் தானா ஆடுற மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மை காட் நம்ம நல்லா வந்து இந்த ட்ராப் குள்ள மாட்டிக்கிட்டோம் பண்டி இப்ப எப்படி வெளியில போக போறோம் ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது இந்த ரூமை விட்டு வெளியில போய் ஆகணும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே இந்த நான்சி வேற கண்ணை முழிக்க மாட்டேங்கிறான் நான்சி எந்திரி நான்சி இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் சொல்ற வேலையை முடிக்காம நீங்க போக முடியாது காட் ஏதோ ஒரு உருவா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு பண்டி இப்ப நம்ம அந்த சொல்றதெல்லாம் கேட்டு பண்ண போறோமா இல்லாட்டி இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக போறோமா கம் அண்ட் கைஸ் ஏதாவது பண்ணுங்க ஏன் ஏதும் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த டோரு உடைக்கறக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்கப்பா ஏதாவது கிடைக்குதான்னு மை காட் இப்ப இந்த டோரை ஓப்பன் பண்றக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த அக்காணி மேல ஏதாவது டூர்ஸ் இருக்கான்னு பாக்கலாம் பேசாம டோரு உடைக்கறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கானு பாக்கலாம் ஓ மை குட் நெஸ் பண்டி இங்க பாத்தியா ஒரு பெரிய சுத்திரி கிடைக்குது இத வெச்சா கண்டிப்பா அந்த டோரோட லாக்க ஓபன் பண்ணிரலாம் ஏய் ரோஸ் அப்படினா அத தள்ளி விடு ரோஸ் நான் எடுத்துக்கறேன் அத பாக்கும்போது பயங்கர ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு பண்டி எதுக்கு கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ மை காட் என்னால இத தள்ளவே முடியல ஏய் ரோஸ் பாத்து கீழ இறங்கி வா இந்த சுத்தியில இருக்கல்ல இது போதும் இந்த சுத்தியில வெச்சு இன்னைக்கு அந்த கதவை எப்படி அடிச்சு உடைக்கறன்னு மட்டும் பாருங்க மை காட் பண்டி யாரோ என்ன மாதிரி இருக்கு ப்ளீஸ் என்னை விட்டுங்க ப்ளீஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அத நான் வெச்சதே உங்க வேலைய முடிக்கிறதுக்காக இல்ல நான் சொல்றவே முடிக்கிறதுக்காக பத்யா பந்தி யார் யாரெல்லாம் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றங்களோ அவங்களை எல்லாம் அது அட்டாக் பண்ணுதே லில்லி 얘ने யாரோ கைற வெச்சு கத்தி வெச்சுக்கிுற மாதிரி இருக்கு ப்ளீஸ் அந்த கயிறை ауத்து விடுங்க உன்னை சுத்தி எந்த கயிறுமே இல்ல ரோஸ் உனக்கு அப்படி தெரியுதா ரோஸ் நீ கதவை உடைக்கிறதுக்கு வழி சொன்ன இல்லையா அதனாலதான் உன் அது தூக்கி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இது சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது நீ வா ரோஸ் போலாம் நான் சொல்ற வேலையெல்லாம் உங்களால பண்ண முடியாதா ரோஸ் என்னாச்சு ரோஸ் திரும்பவும் கீழே விழுந்துட்டே என்னாச்சு உனக்கு நோ பண்டி என்னால எந்திரிக்கவே முடியல என்ன யாரோ பிடிச்சு இழுக்குற மாதிரி இருக்கு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் நான் இனிமேல் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன் மை காட் அச்சச்சோ தயவு செஞ்சு ரோஸை விட்டுங்க ப்ளீஸ் ரோஸை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் மை காட் பண்டி என்னால இந்த ஸ்பைடர் வெப்ல இருந்து வெளியில வரவே முடியல எனக்கு இத பாக்கறதே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு ரோஸ் உன்னை எதுக்கு அந்த உருவம் டார்ச்சர் பண்ணுதுன்னு பண்டி அது ஏதோ நம்மள செய்ய சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு யாரும் வெளியில போக முடியாது பண்டி ஒண்ணு அந்த உருவ சொல்ற வொர்க்க நம்ம பண்ணனும் இல்லாட்டி கடைசி வரைக்கும் இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடைக்க வேண்டியதா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வர போறதில்ல பண்டி நீ சொல்றது தான் இல்லி நான்சி வெளியில போலான்னு முயற்சி பண்ணா அதனாலதான் அட்டாக் பண்ணுச்சு இப்ப ரோசையும் பாத்தியா எந்த மாதிரி பண்ணிருக்குன்னு நம்ம வெளியில போகணும்னு ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கும் இதே தான் பேசாம வேற வழியே இல்ல அந்த உருவத்துக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை பண்ணி கொடுத்துட்டு வெளியில போயிட வேண்டியதுதான் யாரு நீங்க எதுக்காக எங்க எல்லாத்தையும் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அப்படி நாங்க என்னதான் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்க பண்ணி கொடுத்தா எங்களை கண்டிப்பா ரூம்மை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவீங்கல்ல பண்டி அது சொல்றது எல்லாம் நீங்க இப்ப பண்ண போறீங்களா அது சொல்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம என்ன அதோட வேலைக்காரங்களா ஸ்டாப் இட் பந்தி அதுக்கு இல்ல நமக்கு என்ன பேச்சு வார்த்தை வேண்டியிருக்கு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு ரோஸ் ஏற்கனவே உன்னையும் அடிச்சிருச்சு நான்சியையும் அடிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம சொல்றதை பண்ணினா அவ்வளவுதான் என்ன பண்ணுன்னு தெரியாது நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு ரோஸ் இந்த ரூமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க தான் ஆகணும் கேட்க முடியாதா உன்னால கேட்க முடியாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா ஓமை காட் எங்க பார்த்தாலும் ஸ்பைடர்ஸா இருக்க பண்டி எனக்கு ஸ்பைடர்ஸ் ரொம்ப பயம் ப்ளீஸ் பண்டி என்னை எப்படியாவது காப்பாத்து தயவு செஞ்சு அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் பண்ணி தரேன் ப்ளீஸ் அவளையும் நான்சியையும் விட்டுருங்க ப்ளீஸ் அவங்க எல்லாத்தையும் ரூம விட்டு வெளியில அனுப்பிச்சிருங்க நானே நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா